அனைவருக்கும் வணக்கம். சொந்த வீடு என்பது மனித வாழ்க்கையில் பெரும் கனவு. அதிக வருவாய் ஈட்டுவோருக்கு சொந்த வீடு கனவு எளிதாக நிறைவேறிவிடும். நடுத்தர குடும்பத்தினர் பெரும்பாலும் வங்கிகளில் கடன் வாங்கி சொந்த வீட்டு கனவை நனவாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஏழை மக்களுக்கு சொந்த வீடு என்பதெல்லாம் கனவாக மட்டுமே இருக்கும் இந்நிலையில் தமிழகத்தில் 100,000 வீடு இல்லாத ஏழைகளுக்கு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கொடுப்பதாக தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் தங்களுக்கு வீடு வழங்க கோரி விண்ணப்ப படிவம் கொடுத்து வருகிறார்கள். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் எதிர்புறத்தில் உள்ள பகுதியில் ஏராளமான திமுகவினர் முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் படம் அச்சிடப்பட்ட திமுக லெட்டர் பேடில் விண்ணப்ப படிவம் தயாரித்து ஒரு விண்ணப்ப படிவம் 20 ரூபாயும் அதை பூர்த்தி செய்வதற்கு 10 ரூபாய் என 30 ரூபாயை பொதுமக்களிடம் வசூலித்து வருகிறார்கள். இதனை நம்பி ஏராளமான பொதுமக்கள் திமுகவினர் விற்பனை செய்யும் விண்ணப்ப படிவத்தை பணம் கொடுத்து வாங்கி சென்று பூர்த்தி செய்து தலைமைச் செயலகத்தில் வைக்கப்பட்ட பெட்டியில் தங்களது மனுக்களை போட்டு வருகிறார்கள். ஆனால் தலைமைச் செயலகத்தில் திமுக லெட்டர் பேடில் விண்ணப்ப படிவம் கொடுக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்தும் ஏராளமான திமுகவினர் பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. நன்றி.